உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். பாஸ், அவன் கிளம்பிட்டான் பாஸ். டேய், அவன் கிளம்பிட்டானா? சார், இன்னையோட உங்க எனிமியோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. சரி சார், போங்க. வாடா. வாடா, நலன் க்ளோஸ். அப்படியே உயிர் இருந்தா கூட அவன் எழுந்து நடக்க எப்படி 2 வருஷம் ஆகும்? அதுக்குள்ள இண்டஸ்ட்ரியில என் கொடிய நாட்டிருவேன். எஸ் எஸ். சரிக்கா. அக்கா, அங்க பாரு, யாரோ விழுந்து கிடக்குறாங்க. ஆமாண்டி, யாருன்னு தெரியல, வா போய் பார்க்கலாம். அக்கா, நலன் அக்கா. ஐயோ, என்னங்க அண்ணா, என்னங்க என்னங்க அண்ணா, அண்ணா எனங்க பாருங்க, என்னங்க என்ன கண்ணாடி பாருங்க, எனங்க என்ன ஆச்சு அண்ணா, எங்க கண்ணை திறந்து பாருங்க. எங்க, எனக்கு பயமா இருக்கா. 108 கால் பண்ணி உடனே ஹாஸ்பிடல் கால செல்வீங்களா? அக்கா செல்வி, நீ முதல்ல போய் பக்கத்துல எங்கயாவது தண்ணி இருந்தா எடுத்து வா. சீக்கிரம் போ. பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. என்ன அக்கா, செல்வி சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. அண்ணே அண்ணே அண்ணே, என்ன பாரு அண்ணே, இங்க அண்ணே, இங்க அண்ணே, இங்க அண்ணா, குடிக்கு தண்ணி விடு. தண்ணி வேணுமா? கையப்படி பாத்து. அண்ணா கொஞ்சம் பொறுத்துக்கண்ணே, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இல்லங்க இல்லங்க, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, இருங்க அண்ணே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியாயிடுங்க. எப்படிங்க காயமாச்சு? தெரியல, எதிரிலும் யாரும் வரல, பின்னாலே யாரும் வரல, தன்னாலேயே பைக் ஸ்கிட் ஆயிடுச்சு. பைக் பைக் ஸ்கிட் ஆயிடுச்சா? நல்ல வேலைங்க, ஹெல்மெட் போட்டிருந்ததுனால பெருசா எதுவும் அடிபடாம தப்பிச்சிட்டீங்க, இல்லனா பெரிய பிரச்சனையே ஆயிருக்கும். அண்ணே, அப்படியே மெதுவா எந்திரிச்சு நிக்க முடியுதான்னு பாக்குறீங்களா? வாங்க அண்ணா, பாத்துன பத்திரம், பொறுமையா பாத்து பாத்து. நாங்க இது போட்டுக்கோங்க. உழைக்கவே மாட்டான்னு நினைச்சேன், இப்ப நடனா எழுந்து நிக்கிறான். அம்மா, இதுக்கு மேலங்க நின்னா மாட்டிப்பேன். நம்ம நல்ல நேரம், பெருசா எந்த அடியும் படல, ஆனா ஹாஸ்பிடலுக்கு போய் தாங்க ஆகணும். போய் ஒரு டிடி ஊசி போட்டாதாங்க சரியா இருக்கும். ஆமாக்கா, அப்படியே கூட்டிட்டு போயிடலாம்க்கா. இரு அக்கா, ஒண்ணும் இல்லக்கா. எங்க எங்க தள்ளுங்க, இருங்க, இப்படி வாங்க, நீங்க வாங்க வாங்க. செல்வி தூக்கு. சரிக்கா, பாத்து பாத்துக்கா பாத்து. ஏய் ஏய், இரு பாத்து. செல்வி, அது போய் எடுத்து வரேங்கா. அவங்க கிட்ட இருந்து நீங்க ஏதோ பணம் வாங்கியிருக்கிறதா கோர்ட்ல சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே நீங்க அவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்களா? ஏதாவது பத்திரம் எழுதி கொடுத்திருக்கீங்களா? இல்லம்மா, நான் ஒருத்தருக்கு கடன் தர வேண்டியது இருந்துச்சு, இவங்க எனக்கு தெரியாமலே அவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு இப்போ அந்த காசை காரணம் காட்டி மெஸ்ஸ மூடிட்டாங்க. இவ்வளவுதானே?
நீ அவங்களுக்கு எந்த பத்திரமும் எழுதி கொடுக்காத வரைக்கும் ரொம்ப நல்லது. நம்மளோட வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஒரு சின்ன சந்தேகம் மேடம், கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னா உடனே நான் மெஸ்ஸ திறந்துடலாம்ல? அது கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. நாம இப்ப ஸ்டே ஆர்டர் வாங்க போறது உன்னோட மெஸ்ஸ வச்சு அவங்க வேற எதுவும் பிளான் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக தான். அதே மாதிரி அவங்க புதுசா ஓபன் பண்ண போற செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டையும் திறக்க முடியாது. புது ரெஸ்டாரண்ட்டும் திறக்க முடியாதா? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. நம்ம மெஸ்ஸை மட்டும் திறக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணலாம். அப்படிலாம் எதுவும் செய்ய முடியாதுமா. ரெண்டுமே ஒரே கேஸ் தான். தனித்தனியாலாம் மூவ் பண்ண முடியாது. நீ ஏமா இந்த அளவுக்கு யோசிக்கிற? உன் மெஸ் உனக்கு வேணும்னா ஆப்போசிட் பார்ட்டியோட குடுமி உன் கையில இருக்கணும். மேடம், அது ஒன்றும் இல்லை மேடம். அக்கா ஏன் இவ்வளோ யோசிக்குதுன்னா, அந்த மெஸ்ஸை பூட்டி சீல் வச்சதும் அந்த புது ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறதும் எங்கள் அக்காவோட வீட்டுக்காரர் தான். அதனால தான் இவ்வளோ தயங்குது. வாட்? மெஸ்ஸுக்கு சீல் வச்சது உன்னோட ஹஸ்பண்டா? என்னம்மா அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மேடம். அடக்கடவுளே, இது என்னம்மா கொடுமையா இருக்கு? உன் ஹஸ்பண்டா உனக்கு எதிரா இவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. அவனை மாதிரி ஆள் கூடலாம் நீ வாழவே கூடாது. அக்கா பாவம் மேடம், அவர் இப்படிலாம் பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. நம்பி ஏமாந்துட்டோம். நீங்க தான் ஏதாவது பண்ணி எங்க மெஸ் எங்களுக்கு மீட்டு தரணும் மேடம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஈஸியா அதை உடைச்சு ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம். அதையும் மீறி உன்னோட புருஷன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வை, அவனையும் தூக்கி உள்ள போட்டுடலாம். ஐயோ, நீ கவலைப்படாம போயிட்டு வா. இல்ல ஐயோ மேடம், அவரெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். எனக்கு என் மெஸ் திரும்ப கிடைச்சா போதும். ஆனா நம்ம ஊர் பொண்ணுங்கெல்லாம் புருஷன் சென்டிமெண்ட்டை மட்டும் மாத்திக்கவே மாட்டீங்கல்ல? அது அக்காக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் மேடம். அவருக்கு தான் அது எதுவும் புரிய மாட்டேங்குது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.